சமயபுரம் மாரியம்மன் கோயில் முடிமண்டப வளாகத்தில் ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டார். கொலை சம்பவத்தின் பின்னணி என்ன? திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் காமராஜர் காலனியைச் சேர்ந்தவர் 41 வயதான சின்ராசு. இவர் சொந்தமாக ஆட்டோ வைத்து ஓட்டி வந்தார். சின்ராசுக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் மனைவி சில வருடங்களுக்கு முன் உயிரிழந்து விட்டார். மனைவியை இழந்த சின்ராசுக்கு வேறு ஒரு பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. நாளடைவில் அவர்களுக்கு இடையிலான பழக்கம் திருமண பந்தத்தை மீறிய உறவாக மாறிய நிலையில் அந்த பெண்ணை தனது வீட்டுக்கே அழைத்து வந்து குடும்பம் நடத்தும் அளவுக்கு சென்றுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த பெண்ணின் கணவர் புல்லட் ராஜா சின்ராசிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார். எனினும் அப்பெண்ணை அனுப்ப சின்ராசு மறுத்ததால் அவரை கொலை செய்ய புல்லட் ராஜா திட்டமிட்டு வந்துள்ளார். அதற்கான நேரம் பார்த்து காத்திருந்துள்ளார். இதனை அறியாத சின்ராசு புல்லட் ராஜாவின் மனைவி, அவரது அக்கா, அக்கா கணவர் ஆகியோருடன் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு நேற்று தனது ஆட்டோவில் சென்றிருக்கிறார். இதனை அறிந்த புல்லட் ராஜா கொலை வெறியுடன் பின்தொடர்ந்து சென்றுள்ளார். சமயபுரம் கோயில் முடிக்காணிக்கை மண்டப வளாகத்தில் சின்ராசுடன் புல்லட் ராஜா தகராறில் ஈடுபட்டுள்ளார். தகராறு முற்றிய நிலையில் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சின்ராசின் கழுத்தில் குத்தியதில் படுகாயமடைந்து அவர் இரத்த வெள்ளத்தில் சரிந்தார். சம்பவ இடத்திலேயே சின்ராசு பரிதாபமாக உயிரிழந்தார். கொலை செய்த புல்லட் ராஜா அங்கிருந்து தனது மனைவியை அழைத்து கொண்டு தப்பி ஓடிவிட்டார். கொலை சம்பவம் குறித்து தகவலறிந்த சமயபுரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தடயவியல் நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் லீலி வரவழைக்கப்பட்டது. மோப்பநாய் கோயில் மண்டப வளாகத்தில் சிறிது தூரம் சுற்றி வந்து நின்றுவிட்டது. பின்னர் கொலை குறித்து சமயபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஓடிய புல்லட் ராஜாவை கண்டுபிடித்து கைது செய்துள்ளனர். ஆட்டோ ஓட்டுநர் சின்ராசு கொலை வழக்கில் தேடப்படும் இந்த புல்லட் ராஜா அதிமுக முன்னாள் எம்எல்ஏ பரமேஸ்வரியின் சகோதரர் என்பது குறிப்பிடத்தக்கது. கொலையாளியான ராஜா என்ற புல்லட் ராஜா கடந்த வருடம் மண்ணச்சநல்லூர் அருகே ஈச்சம்பட்டி ஏரியில் லாரி ஓட்டுநர் கொல்லப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறை சென்றவர். ஜாமீனில் வெளியில் வந்த நிலையில் மீண்டும் ஒரு கொலையை அரங்கேற்றியது தெரிய வந்துள்ளது. சதீஷ்குமார் கொலை வழக்கில் புல்லட் ராஜா மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த இவரை பார்க்க மனைவி கிருஷ்ணவேணி அடிக்கடி ஆட்டோவில் சென்று வந்துள்ளார். அப்போதுதான் ஆட்டோ ஓட்டுநர் சின்ராசுவுடன் கிருஷ்ணவேணிக்கு காதல் மலர்ந்துள்ளது. அந்த காதல் திருமண பந்தத்தை மீறிய உறவாக வளர்ந்து சின்ராசு கொலை செய்யப்படும் விபரீதத்தில் முடிந்துள்ளது. ஏற்கனவே தாயை இழந்த 2 பெண் குழந்தைகளும் தந்தையின் தவறான பழக்கத்தால் அவரையும் இழந்து ஆதரவற்று நிற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.